அடுத்த முறை நீங்க தேர்தலில் நிற்கவும் கூடாது, நீங்க வந்து மக்களை பார்க்கவும் கூடாது. நீங்க பார்க்க வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. நீங்க மக்கள் உங்களை நாண்டுகிட்டு தொங்குற அளவு கேள்வி கேட்பாங்க. எவ்வளவு பிரச்சனைங்க, எலி மிதக்குதுங்க. அமைச்சர் ஏவா வேலு சோறு கிண்டிக்கிட்டு இருக்காரு. சோறுகின்ற வேலைக்கு ஏவா வேலை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சோறுகின்ற வேலை ஏவா வேலை. ஏவா வேலைக்கு என்ன பிரச்சனை? அமைச்சர் எந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு அந்த இடத்துல மோட்டரை போட்டு தண்ணி எடுத்து ரெக்கவர் பண்ணுவோம். கரண்ட் இல்லாத இடத்துல கரண்ட் ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வேலையை பார்க்கல. சோறுகின்றார் ஒரு அமைச்சர். இன்னொரு அமைச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன். உங்களுக்கு நிர்வாக திறன் ஒரு அளவுலயும் கிடையாது. சென்னையில பிரச்சனையே இல்லாத மாதிரியும், இன்னும் சென்னை அப்படியே சிங்கப்பூர் மாதிரி இருக்கிற மாதிரியும் மேயர் பேசும்போது உண்மையாவே பிரச்சனை இருக்கான்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் டவுட் பண்றாங்க நம்மள. கலைஞர் டிவி சன் டிவி பாக்குறவங்களுக்கு யாரு மவுண்ட் ரோடு அப்படியே நேரம் காட்டிட்டு போறான். மவுண்ட் ரோடு காஞ்சி போய் தான் கிடக்கும். போட்ல ஒரு ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரான். அவன் எதுவுமே எல்லாத்தையும் இழந்துட்டு சாப்பிட வழி இல்லாம அவனை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரான். அவங்கிட்ட பேமெண்ட் ஒரு ரெஸ்கியூ பண்ணிட்டு 1000 கொடு 500 கொடு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? வணக்கம். வணக்கம். அதாவது எல்லாருக்குமே தெரியும் இப்ப சென்னையில வந்து பயங்கரமான வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த 60 வருஷம் ஃபுல்லா சென்னையில ஃபுல்லா டிசம்பர் மாசம் வந்தாலே வெள்ளம் போகுது தண்ணி போகுது. இது வந்து தெரியாத விஷயம் கிடையாது. இப்ப வந்த புயல் வந்து தெரியாமலாம் வரலாறு தெரிய முன்னாடியே டிசம்பர்ல 4ஆம் தேதி 5ஆம் தேதி புயல் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வானிலை ஆய்வுமே சொல்லியாச்சு. ஓகே, இது வந்து திடீர்னு நடக்கிற ஒரு பூகம்பமோ திடீர்னு நடந்த சுனாமியோ கிடையாது. முன்னாடியே தெரியும் டிசம்பர் மாசம் வந்தா சென்னைக்கு பிரச்சனை, மழை வர காலம் சென்னையில பிரச்சனை தெரியும். இதுல என்ன நமக்கு என்ன கோவம் அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணி நிக்கிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். நம்ம அதை வந்து ஏத்துக்க முடியாது. மக்கள் வந்து எல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க 4000 கோடிக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. 4000 கோடிக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. திட்டம் போட்டோம் தண்ணி வந்து போன வருஷம் தேங்கின தண்ணி விட இந்த வருஷம் தேங்கின தண்ணி அதிகம். ஓகேவா? நீ கேட்டா என்ன சொல்றீங்க அப்படின்னா இல்ல இல்ல நாங்க வந்து 4000 கோடிக்கு திட்டம் போட்டனாலதான் தண்ணி கம்மியா இருக்கு. யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாப்புல, சிஎம் சொல்றாப்புல, தண்ணி போட்டனாலதான் கம்மியா இருக்கு அப்படின்னு. நான் தெளிவா சொல்றேன், வேளச்சேரிக்கு போய் பாருங்க, வேளச்சேரி போய் பாருங்க. இடுப்பு அளவுக்கு நெஞ்ச அளவுக்கு தண்ணி நிக்குதுங்க. நெஞ்ச அளவுக்கு தண்ணி பார்க்கவே பதிவா இருக்கு. இப்ப அங்க இருக்க தண்ணியில என்ன தெரியுமா ஒரு விஷயம் மக்களுக்கு, சென்னையில உள்ள மக்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், அங்க இருக்க தண்ணியில நீங்க தீக்குச்சியை குளித்து அந்த தண்ணியில போட்டீங்கன்னா ஃபயர் ஆயிருங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா அந்த தண்ணி பூரா பெட்ரோல் கலந்துருக்கு. கிட்டத்தட்ட பெட்ரோல் பங்கு எல்லா பெட்ரோல் பங்குலையும் இருந்தும் தண்ணி பெட்ரோல் கசஞ்சு தண்ணி பூரா மிதக்குது. அந்த அளவுக்கு மிதந்துட்டு இருக்கு. அங்க இருக்க வேளச்சேரி எம்எல்ஏ என்ன தெரியுமா சொல்றாப்புல, அவர் ஆள் இப்ப கூட நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேளச்சேரி எம்எல்ஏ மக்களை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வரவே வேணாம் யாரும் ஆசனை வந்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பேச்சு எப்படி இருக்குமா, ரொம்ப அரகண்டா இருக்கு. இப்படிதான் அப்படிதான் பண்ணுவோம் இயற்கை பிரேரணா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு அரகண்டா பேசிக்கிட்டு இருக்காப்ல. நான் என்ன தெரியும் தெளிவா சொல்றேன்னா, அண்ணே நீங்க வேற வேளச்சேரி எம்எல்ஏ அப்படி விட்டீங்களே சாதாரணமா, ஒரு நெறியாளர் போறாரு சார் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கே சார் வேளச்சேரியே மிதக்குதே சார் நீங்க என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்டா சாரிங்க அவ்வளவுதாங்க முடியும், என்னால முடிஞ்ச அளவு பண்ணிட்டேங்க, கடல்ல எடுத்துக்கல நான் என்ன பண்ண முடியும், சாரி சாரி போயிட்டே இருக்கிறாரு. இவ்வளவுதான் முடியும்னு சொல்றாரு. அங்க மக்கள் வெளியில போக முடியாம பிரசவமான பொம்பளைங்க குழந்தைகள் எல்லாம் அவஸ்தப்படக்கூடிய சூழ்நிலை, தண்ணி இல்லாத இடமா நின்னு ஒரு நெறியாளர்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு அப்கானை ஓடுறத ஒரு எம்எல்ஏவோட வேலையா? காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு இந்தியா முழுவதும் கெட்ட பேர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வேளச்சேரியில தப்பித்தவறி ஒரு சீட்டு கொடுத்துறாங்க திமுகல ஒரு எம்எல்ஏவை வந்துட்டு தொகுதியில வேலை பார்க்கலன்றது ஓகேங்க, தொகுதியே தண்ணியில மிதக்குதுங்க, 10 அடி நீளத்துக்கு தண்ணி இருக்குது, தண்ணி அவ்வளவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நெறியாளர் கேட்கிறாரு சார் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கா சார்னு கேட்டா மக்களுக்கு ஆறுதலா ஒரு விதமாவது சார் ஒரு பணி தரேன் சார் நான் ஏதாவது பாக்குறேன் சார் அதிகாரில விட்டு ஆய்வு பண்ண சொல்றேன் சார்னு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பொத்தா பொதுவா அவ்வளவு ஒரு துட்சமா இந்த மக்களை எல்லாம் பார்த்தா நாங்களை எங்களை பார்த்து எவ்வளவு இலக்காரமா இருக்கு. உங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது கையெடுத்து அம்மா சாமி ஐயான்னு கேட்க தெரியுதுல, எதுக்கு வரீங்க அப்போ? எங்களை பார்த்தாதான் ரொம்ப எரிச்சல் வருதுல உங்களுக்கு, எங்களுக்கு தொண்டு செய்வதற்கு உங்களுக்கு மனசு வரல, அவ்வளவுதான் முடியும்.
கடன் எடுத்துக்கல, நாங்க என்ன பண்ண முடியும்? சாரிங்க, ஒண்ணு முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அடுத்த முறை நீங்க தேர்தலில் நிற்கவும் கூடாது, நீங்க வந்து மக்களை பார்க்கவும் கூடாது. நீங்க பார்க்க வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. நீங்க மக்கள் உங்களை நாண்டுகிட்டு தொங்குற அளவு கேள்வி கேட்பாங்க. எவ்வளவு பிரச்சனை அங்க, எலி மிதக்குதுங்க, தண்ணியில எலி மிதக்குது, சாக்கடை மிதக்குது, நடக்கவும் இல்ல நிற்கவும் இல்ல. அங்க மக்கள் சாப்பாட்டுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு திமுக மந்திரி எல்லாம் வராங்க. வந்து என்ன பண்றாங்க நினைக்கிறீங்க? தண்ணி இருக்கிற இடத்துல மக்கள் அவதிப்படுறான், கப்பல் கிடைக்கலையே, ரெஸ்கியூ டீம் வரலையே, அவன் அல்லோல் துல்லோல்படுறான். ஆனா மந்திரி ஒரு பிரிட்ஜுக்கு மேல தண்ணி வராத இடத்துல நின்றுக்கிட்டு முச்சிடம்பா, குட்டுறம்பா, பண்ணிடுறம்பாண்ணா, எல்லாம் நடந்துருமா? அரி, ஆக்சுவலா இங்க வந்து சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல எந்த அமைச்சர் இல்ல, படம் காட்டுற வேலை தான். இப்ப நீ பாத்தீங்கன்னா இவங்க அமைச்சர்கள் பண்ண வேண்டிய வேலையை பாரு, என்னென்ன இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதை கிளியர் பண்ணணுங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப ஏவா வேலை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் டிவில, சோத்து சோறை கிண்டிக்கிட்டு இருக்காரு, போட்டோ ஷாப்புக்கு சோறு கிண்டிக்கிட்டு இருக்காரு. டிவில போறான் அமைச்சர் ஏவா வேலை சோறு கிண்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் சோறுகின்ற வேலைக்கா ஏவா வேலை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், சோறுகின்ற வேலை ஏவா வேலை. ஏவா வேலைக்கு என்ன பிரச்சனை? அமைச்சர் எந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு அந்த இடத்துல மோட்டரை போட்டு தண்ணி எடுத்து ரெக்கவர் பண்ணுவோம், கரண்ட் இல்லாத இடத்துல கரண்ட் ரிப்பேர் பண்ணுவோம், அந்த வேலையை பார்க்கல. சோறுகின்றார் ஒரு அமைச்சர். இன்னொரு அமைச்சர் என்னன்னு பாத்தீங்களா, துரைமுருகன். இங்க வெள்ளம் போய் அவன் செத்துக்கிட்டு இருக்கான், அணையில போயிட்டு பேரம்பேத்திகளை கூட்டிட்டு போய் அணையில வந்து சுற்றுலா பாக்குற நேரமாங்க. இங்க அவதிப்பட்டு இருக்காங்களா? சுற்றுலாக்காண்டி பேரம்பேத்திகளை கூட்டி கொண்டு காட்டிட்டு இருக்காங்க. இவங்க போட்டோஷாப் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை, போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. வேற என்ன வேலை பண்றாங்கன்னா, திமுக அமைச்சர்கள் பண்றதுனா மக்களை காப்பாத்தணுங்களா? இல்ல, ஒரு இவங்களோட வேலை என்னன்னா ஒவ்வொரு அமைச்சர் வந்து அங்கங்க போட்டோ ஷூட். ஒரு உதயநிதி ஸ்டாலின் நீங்க பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு, நேத்து போறாரு மக்கள், ஒரு லேடி வந்து ஸ்கூல் டீச்சர், அவங்க அவ்வளவு கோபம் அவ்வளவு ஆங்கிலேயே திட்டாப்புல கே நேர் அவளை, உங்களுக்கு எல்லாம் அவளை ரெண்டு எல்லாம் பேச முடியாதுங்க, நாங்க கிளம்பிட்டே இருப்போங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு மக்கள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க, கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் தவிர அடமண்டா இங்க வந்து பேசுறதுக்கான இது கிடையாது. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகல எந்த மாதிரி போறீங்க? இப்ப ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்றா நீங்க எந்த மாதிரியான பதில நீங்க சொல்றீங்கன்னு கேட்டுக்கோங்க. சாதாரணமா போறது, ஐயா சாமி கும்பிடு போட்டு நான் எல்லாத்தையும் பண்ணித்தரேன் எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்லி, அண்ணே நீங்க 4000 கோடி வேணும் ஞாபகம் வருது, இப்போ நம்ம தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு அமைச்சிருக்காரு, 5000 கோடி வேணுமா? கொடுத்த 4000 கோடியை நடுத்தரில் போட்டுட்டு 5000 கோடி கொடுங்க, யார்கிட்ட கேக்குறீங்க 5000 கோடி? மோடிய திட்டத் தெரியுது, மத்திய அரசு திட்டத் தெரியுது, ஏன் நீங்களே பண்ணுங்களேன் எடுத்து. உங்களுக்கு நிர்வாகத்திறன் ஒரு அளவுலையும் கிடையாது, ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஒரு மந்திரியோ வர்றது இல்ல. தண்ணிங்க அவ்வளவு தண்ணி மிதக்குது, மந்திரி கார் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அரி, நீ வேற 5600 கோடி கேட்டிருக்காங்கல்ல, மோடி கேட்ட சோர்ல சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாப்ல. 5600 கோடி நம்ம பேசிக்கிட்ட நேரத்துல இங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு டாப் அப் பண்ணியாச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, 4000 கோடி போயிட்டு போகுது, நீ ஆட்டையே போட்ட, திமுக போடாத ஆட்டை கிடையாது, ஏதாவது போட்ட காசை நீங்க அபேஸ் பண்ணிட்டீங்க. இப்ப கொடுத்துருக்க 5000 கோடி 5600 கோடிக்காவது ஒழுங்கான நிவாரண மக்களுக்கு போய் சேர்ப்பாங்க. இதுல கூட நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நேரத்துல கூட 400 ஆவின் பாக்கெட் வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்றீங்க. எந்த நேரத்துல ஊழல் பண்ணணும், எந்த நேரத்துல இதை சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது, மனசாட்சி இல்ல. இப்ப இந்த நீங்க நடந்துருக்க நேரத்துல நேரம் வேலை சரி எம்எல்ஏ இந்த நேரத்துல இங்க எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க, மக்கள் அடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. ஒரு லேடி வந்து பயங்கரமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து இப்படி இப்படி அரகண்டா பேசுறதுக்கு உங்களை நாங்க தேர்ந்தெடுக்கல, எங்களுக்கு வந்து மக்கள் சேவை செய்ய உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், தண்ணி தேங்குறதுக்கா? எப்படி நீங்க தண்ணி தேங்குற இடத்துல என் வீடை கட்டினீங்க? யாரு அப்ரூவல் கொடுத்தது? யார் அப்ரூவல் கொடுத்தது? 60 வருஷமா ஆறு திமுக அதிமுக, அப்ப யார் அப்ரூவல் கொடுத்தது? வேளச்சேரியில வீடு கட்ட அப்ரூவல் கொடுத்து காசை வாங்கி, அங்க லோக்கல் கவுன்சிலர் காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு நீங்க வீடு கட்ட சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டு வீடு கட்டினதுக்கு அப்புறம் தண்ணி போற இடத்துல வீடு கட்டினது யாருன்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நீ அப்பவே இங்க வீடு கட்டக்கூடாது, வேளச்சேரிங்கிறது ஆறுங்கிறது யாரை நிப்பாட்டிருக்கணும்? கவர்மெண்ட் நிப்பாட்டிருக்கணும். இப்ப எல்லாமே கொடுத்துட்டு பர்மிஷன் எல்லாம் கொடுத்து அவன் வீடு கட்டி ஒரு வீட்டுக்கு 10 மாடி வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்ப வந்து இது நேரத்தில் தண்ணி போகுதுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் 4வது மழை பெஞ்சு நான் பேசிட்டு இருக்க நேரம் 4வது நாள், 7 அடி தண்ணி இன்னும் குறையாம இருக்கு. அவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் முடியும்னா மக்கள் நாங்கெல்லாம் எங்க போறது? பதில் சொல்லுங்க, அரசாங்க பதில் சொல்லுங்க. மேயரை கேட்டா ஒரு சொட்டு தண்ணியில அந்த பொண்ணு கிட்ட யாரு சொல்றாங்கன்னு தெரியல, அந்த அக்கா கிட்ட சம்பந்தமே இல்லாம ஒரு சொட்டு தண்ணியில ஒரு சொட்டு தண்ணியிலன்னு சொல்லும் போது அவங்க தண்ணி இது மொழி பார்த்தது இல்லையா என்னன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் கோலம் மாதிரி நிக்குது தண்ணி, தண்ணியே இல்ல, தண்ணியே இல்ல, தண்ணியே இல்லைன்றாரு எங்க அண்ணன் சேர் அப்படி சொல்றாரு. உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மையை சொல்லி ஆகணுங்க, நேத்து ராத்திரி முதலமைச்சர் தூங்கல. ஏங்க 4 நாளா என் மக்கள் தூக்கத்தை இழந்து குழந்தைகள்லாம் பரிதவித்து சாப்பாடு இல்லாம அல்லோதுல படுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. உங்க முதலமைச்சர் ஒரு நாள் தூங்காதது அதை நீங்க மீடியால வந்து சொல்லி டக்குன்னு மேயர் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படி திரும்பி பாக்குறாங்க, இது என்ன புது பொருளையா இருக்கு அப்படின்ற மாதிரி மேயர் பிரியா அக்கா பாக்குறாங்க. அதனால மேயர் அக்காக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க சின்ன வயசுல அந்த பதவிக்கு வந்திருக்கீங்க, உண்மையாவே அது ரொம்ப மனதார பாடக்கூடிய இடத்துல இருந்தாலும் இது போல தவறான டேட்டாவை தயவு செய்து சொல்லாதீங்க. திமுக காரங்களே டேட்டாவை தப்பு தப்பா சொல்றதும் அந்த 7 அடி கார்ல அப்படியே இனோவா கார ஸ்பீடா ஓட்டி காட்டுறதும் இதுதான் உங்க அரசியல் கிடையாதுங்க. எந்த இடத்துல
7 அடி தண்ணி நிக்கிற இடத்துல ஒரு மந்திரி நின்று ஆய்வு பண்ணாரு. இல்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான் கேக்குறேன், ஒரு நல்ல தண்ணி நிக்கிற இடத்துல போய் ஆய்வு பண்ணி ஒரு இடத்துல நிவாரணம் கொடுத்துருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துல கூட கொடுக்கல இந்த மாதிரி. அதாவது இவங்க பதில் எனக்கு வந்து மக்கள் நிவாரணம் கூட பொதுமக்களே பண்றாங்க, மற்ற கட்சிக்காரங்க கூட பண்றாங்க. எனக்கு என்ன வந்து வகுத்துச்சாருன்னா, கனிமொழி அவங்க கனிமொழிக்கா அந்த இவங்க இப்ப இருக்கா வேலைச்சேரி எம்எல்ஏ அவங்க எல்லாம் பதில் என்ன சொல்றாங்கன்னா, கடல் மட்டம் உயர்ந்துருச்சு, சென்னை வந்து பள்ளமாயிருச்சு, அதனாலதான் வந்து தண்ணி இறங்க மாட்டேங்குது. நான் என்ன கேட்கறேன்னா, 4000 கோடியில நீ திட்டம் போடுறதுக்கு முன்னாடி கடல் மட்டம் மேலா இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்லி திட்டம் போட்டீங்க, 4000 கோடி நான் திட்டம் போடுறோம், இனிமே ரோட்ல ஒரு தண்ணி தேங்காது, எங்கேயும் தேங்காது. நான் தெளிவா சொல்றேன், கடந்த வருஷங்கள்ல தண்ணி தேங்கின இடங்களை விட இப்ப இந்த மலையில தண்ணி தேங்கின இடங்கள் அதிகங்க. கடந்த வருஷம் வந்து கோயம்பேடு போற ரூட்ல ரோடே பிளாக் ஆயிடுச்சு. அந்த மெயின் ரோட்ல இந்த பக்கம் வடபழனில இருந்து கோயம்பேடுக்கு போற சைடும் கோயம்பேடுல இருந்து வடபழனி வர முடியல, 3 நாள் வர முடியல. இன்னும் சொல்ற வேளச்சேரி பள்ளிக்கரண தாம்பரம் இங்க எல்லாம் இன்னமும் 4 நாள் ஆச்சு வெள்ளம் வந்து, இன்னமும் கரண்ட் வரல. எவ்வளவு இடத்துல கரண்ட் வரல தெரியுமா? நான் தெளிவா நான் வந்து ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறோம், நீங்க வந்து போட்டோ ஷூட் பண்றதை விட்டுட்டு உண்மையிலே இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையா கூட ஒரு மக்களுக்கு மோடிஜி கொடுத்துருக்க அந்த 5000 கோடி, அந்த 5000 கோடியாவது ஒழுங்கா மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நிவாரணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். அண்ணே நான் மன்றாடி கேட்டுக்கிறது ஒரு விஷயம்தான், பொதுவா அந்த சினிமா நடிகர் ஒருவன் பாத்துருக்கீங்களே நீங்க, வந்துட்டு ஒரே புரட்சி பேசுவாங்க, எதுனா ஒண்ணுன்னா அவங்கதான் முதல்ல வந்து நிப்பாரு. சூர்யா கார்த்திகா சூர்யா அதேதான் வந்து நிப்பாங்க, ஒரே புரட்சி பேசுவாங்க. இப்பனே சின்னத்தில் இருக்கக்கூடிய நடிகர் எல்லாம் வந்து உதவி செய்யறாங்கண்ணே, ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கொடுத்துட்டு இருக்காரு. துணை நடிகர் அவரெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு சினிமாக்காரன். ஒவ்வொருத்தரும் படத்துல பேசுற டயலாக்கு அந்த டயலாக்கு இந்த நேரத்துல எங்க போனீங்க, இந்த நேரத்துல எங்க போனீங்க? நீங்க எல்லாம் வந்து கருத்து சொல்றதுக்கெல்லாம் வந்துடாதீங்க, அதான் அந்த கருத்து இந்த கருத்து அப்படிலாம். நீங்க சினிமால நடிக்கிறதோட போயிருங்க. அதாவது ஒரு களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய இதுங்க, இந்த நேரத்துல கூட உதவி பண்ண அப்படின்னா அப்ப எப்பதாங்க நீங்க எல்லாம் என்னதாங்க பண்ண போறீங்க? எனக்கு புரியல. நாங்க சினிமாக்காரங்களை வந்து நீங்க பணம் கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் சொல்ல, ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து உங்களுக்கு ரோல் மாடல் லெவல்ல நீங்க கொண்டு போறீங்க. உங்களை பார்த்துதான் இளைஞர்கள் நீங்க ரோல் மாடலாம் நினைக்கிறாங்க. நீங்க பல புரட்சி பேச்சுகளை சில இடங்கள்ல மைக் கிடைச்சா இவையும் பேசுறீங்க, அதை தொடர்ச்சிதான் நான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன்னா, எதையாவது ஒண்ணு செய்யுங்க. சின்ன நடிகர்கள் 2 லட்சம் 3 லட்சம் அவங்க காசெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு களப்பணியில இருக்கிறாங்க. உங்களை போன்ற கோடிக்கணக்கா சம்பளம் வாங்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வீட்டுல ஹாயா இருக்கிறீங்க, டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களோட லைஃபை தான் நீங்க பாக்குறீங்களே தவிர உங்களுக்காக ஓடோடு திரையரங்குக்கு வரக்கூடிய ஒரு காமன் பீப்புளோட லைஃப் பத்தி நீங்க பாக்கல. இதற்கான விளைவுகளை இளைஞர்கள் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவர்கள் எல்லாம் சினிமால பார்த்தமா கைய தட்டமா வெளியில வந்தவான் இருக்கணும். அதை விட்டு விட்டு இவர்களை ரோல் மாடல் எடுப்பது, பாலபிஷேகம் செய்வது, ஒவ்வொரு கஷ்டப்பட்டு இளைஞர்கள் சொல்றேன், எல்லா குடும்பங்களையும் கஷ்டப்படுத்திருக்கும், நீங்கள் எல்லாம் விழித்தெழ வேண்டும், இது போன்ற நடிகர்களை புறக்கணிக்க வேண்டும். இன்னொரு சின்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வயசானவங்க 80 வயசானவங்க முடக்குவாதம் வந்தவங்க மாற்றுத்திறனாளிகள் செவிலியர்கள் எவ்வளோ உதவி செய்யக்கூடியவர்கள், உடலால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, இவங்களாலெல்லாம் வெளியிலேயே வர முடியாத சூழ்நிலை, சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழுதுங்க, காது கேட்க முடியலங்க, அவ்வளோ அழங்க, அழுது அழுது அழுது. அந்த லேடிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த அரசு எதில் வேணா அரசியல் செய்யுங்க, தண்ணி போகாதுன்னு சொல்லுங்க, எங்களை சாவுன்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் தயவு செய்து நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம், இந்த போல உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு அந்த புண்ணியத்தையா நீங்க தேடிக்கோங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அதாவது அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி வேலை செய்யணும்னா ஒரு கார்ல வந்து இறங்குறீங்க, நானே கண் கூட பார்த்தேன் வேலைச்சேரில் எல்லாம் அமைச்சர் வந்து இறங்குவீங்க கார்ல வந்து அந்த கட்டா குதிகால அந்த வேஷ்டி இருக்குல்ல, வேஷ்டி கூட நனைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக நீங்க எல்லாம் பாருங்க, வேஷ்டி கூட நனைஞ்சிடக்கூடாது, குதிகால அளவு தண்ணியில நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு மக்கள் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு உள்ள போனீங்கன்னா மக்கள் வந்து துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கான். அமைச்சர் எந்த அமைச்சருமே ஒரு குதிகால அளவு தண்ணிக்கு மேல உள்ள போலங்க, எல்லாருமே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை அப்படியே சொக்கா மாதிரி. இப்ப நாங்க எப்படி இந்த ஸ்டுடியோல உட்காந்துருக்கோம், அதை வந்து அவங்க களத்துல உட்காந்துருக்காங்க, அவங்க அவங்க மக்கள் அவனும் ஸ்லாப்ல உட்காந்துருக்கான். பொதுமக்கள் வந்து வீட்டுல மாடியில் ஒரு ஸ்லாப்பு மேல இருந்து பக்கெட் போட்டு அப்படி எடுத்துட்டு இருக்கான். அமைச்சர்கள் வந்து அப்படியே வந்து அந்த தண்ணி நீரோட்டத்துல வந்து அப்படியே வந்து அந்த 1 அடி 2 அடியில நின்றுட்டு அப்படியே வீடியோ எடுத்த பிறகு அப்படியே வந்து கலைஞர் டிவி சன் டிவி வந்து அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போறாங்க. தயவு செய்து உள்ள கொஞ்சம் இறங்கி போங்க. அமைச்சர்கள்லாம் இந்த நேரத்துல கூட இறங்கி உள்ள போகல அப்படின்னா நீங்க என்னதான் பண்ண போறீங்க? அப்படி 5000 கோடி 50000 கோடி நாட்டை போட்டு அப்படி வச்சு நீங்க என்னதான் வாழ போறீங்க? இந்த மாதிரியான நேரத்துல கூட மக்களுக்கு உதவி பண்ணேன்னா
இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசாட்சிங்கிறது ஒன்று இருந்தால் தயவு செய்து வந்து உள்ள உள்ள போய் களத்தில் போய் என்னன்னு பாருங்க, அதை பார்த்துக்கங்க. அண்ணே, மந்திரிகளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர், அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான். நான் தயவு செய்து கால கையால நினைச்சு கும்பிடுறேன், தயவு செய்து ஹாசன் அவர்கள் இன்னைக்கு எல்லா யாரை பார்த்தாலும் வேலைச்சேரி 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 சொல்றாங்கண்ணே, ஒரு பத்து தெருக்கு போங்கண்ணே, தயவு செய்து நீங்க மொத்த மொத்த வேலைச்சேரி கூட போக வேண்டியதில்லை, அங்க இருக்கக்கூடிய ஆறு கவுன்சிலர் அனுப்பிச்சு விடுங்க, தயவு செய்து ஒரு பத்து தெருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து என்னங்க பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும், ஓட்டு போட்ட மனுஷன் வந்து பார்த்தாலேன்ற ஒரு மன திருப்தியாவது இருக்கும், அதை விட்டுட்டு ரோட்டு முறையில நின்று சாமுச்சான்னு பேசி வீட்டுக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏங்க இவங்க பண்றதை விட நான் பேசுறது இப்ப பெரிய அரசியல் இல்லைங்க, ஆனா வர எம்பி எலெக்ஷன்ல இவங்களை வீட்டுக்கு அமைச்சி ஆகணும், என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா மக்கள் பாக்குற மக்களுக்கு தெரியும், நீங்க சென்னையில இல்லைனாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரிங்க, நீங்க களத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணே கலங்கிருங்க, உங்க கண்ணை கலங்கிடும். ஒரு மின் பாக்ஸ் இருக்கு, கரண்ட் பாக்ஸ், சென்னையில வந்து கரண்ட் பாக்ஸ் தான், அந்த கரண்ட் பாக்ஸ் ஒண்ணும் இல்ல, ஒரு ரெண்டு அடிக்கு கல்ல வச்சு அதுக்கு மேல வைக்கணுங்கிறதா திட்டம். ஓகேங்களா, அப்படி வச்சுட்டீங்கன்னா கரண்ட் கட் பண்ண வேண்டிய தேவையே இருந்திருக்காதுங்க. இந்த வெள்ளத்துக்கு கிட்டத்தட்ட மூணு அடிக்கு மேல தண்ணி வந்தாதான் கரண்ட் கட் பண்ணிருக்கலாம், இங்க ரெண்டு அடிக்கு கீழே சில இடத்துல ரெண்டு இடத்துலயுமே கரண்ட் கட் பண்ணிருக்காங்க, ரெண்டு நாளா கட் பண்ணியே விட்டாங்க. ஏன்னா அந்த கல் வைக்கிறதுல கூட ஸ்கேம், நீங்க ஒரு மூணு அடிக்கு கல் வச்சு அதுக்கு மேலதான் இபி பாக்ஸ் வைக்கணும், இவங்க அந்த இபி பாக்ஸையே அந்த கல்லே இல்லாம தரையில வச்சுட்டாங்க, அப்ப தண்ணி என்ன இபி பாக்ஸ்ல போயிருச்சு, அப்ப டப்பு டப்புன்னு வெடிக்குது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும். நீங்க வந்து ஒரு கல்லு வந்து வச்சு பேசிக்கா வச்சு அது மேலதான் வந்து இபி பாக்ஸ் வைக்கணுங்கிறதான் வந்து ஒரு மாநகராட்சிக்கு ரூல்ஸ், அதை கூட மீறி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மாநகராட்சியில இங்க வேலை பார்க்கறதுக்கே ஊழியர் இல்லாம இப்ப வந்து ஊர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் புதுக்கோட்டை கோயம்புத்தூர் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல இருந்து கூட்டிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க பிரச்சனை யார் பாப்பா, அங்க இருக்க பிரச்சனை யார் பாப்பா? இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பேசிக்கா இத்தனை வருஷம் நீங்க பண்ண வேண்டிய திட்டங்கள் ஏதும் பண்ணல, அந்த வடிகால் போட்டீங்க, அந்த வடிகால்ல மண்ணை பூரா போய் அடைச்சிட்டு இருக்கு, அதை வந்து வெள்ளம் வரப்போதுன்னு சொல்லியாச்சு, மழை வரப்போதுன்னு சொல்லியாச்சு, அந்த மண்ணுகளை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட பாதி தண்ணி உள்ள ஓடி கடல் ஓடி இருக்கும். அப்புறம் எப்படி இப்ப கடல் ஓடும், தண்ணி கடல்ல தண்ணி ரொம்ப மட்டம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றீங்க, 40-60 வருஷமா மட்டர் அடியா, இது உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடிப்படை செய்யுங்க, இது ஒரு பாமர மனுஷன் செய்யக்கூடிய வேலைங்க, ஒரு அரசாங்கம் செய்ய முடியலங்க. அண்ணன் சொல்றத தெரிஞ்சிக்காம மேயத்தை சொல்லி விட்டுறாங்க, ஏமா என்னத்தையா பேசி விடுமான்னு சொல்லி மைக்க கொடுத்தா சென்னையில பிரச்சனையே இல்லாத மாதிரியும், இன்னும் சென்னை அப்படியே சிங்கப்பூர் மாதிரி இருக்கிற மாதிரியும் மேயர் பேசும்போது உண்மையாவே பிரச்சனை இருக்கான்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் டவுட் பண்றாங்க நம்மள. அது கலைஞர் டிவி சன் டிவி பாக்குறவங்களுக்கு யாரு, மவுண்ட் ரோடு அப்படியே நேரம் காட்டிட்டு போறான், மவுண்ட் ரோடு காஞ்சி போய் தான் கிடக்கும், நீ வேலைச்சேரியில போ, பள்ளிக்கர அன்னைக்குல போ, அப்பதான் உனக்கு தெரியும், தாம்பரம் போ, அப்பதான் உனக்கு தெரியும், இங்க அரும்பாகம் போ, அப்பதான் உனக்கு தெரியும். நீ மவுண்ட் ரோடு சன் டிவி நேரம் சன் டிவி ஆபீஸுக்கு நேரம் அரும்பாக அப்படியே எடுத்துட்டு வரான், கூட மாநகராட்சி ஆபீஸை காட்டுறான், மாநகராட்சி ஆபீஸை காட்டு, போன வருஷம் பாருங்க தண்ணியே இவ்வளவு தண்ணி, இந்த வருஷம் பாருங்க தண்ணியே இல்லை அப்படின்னு. மாநகராட்சி ஆபீஸ்ல கூட தண்ணி போனா உங்க அவலம் 60 வருஷம் அவலம், நீ வந்து நீ எப்படி மக்களை காப்பாத்த போற? தயவு செய்து செய்தி ஊடகங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கு, ஏங்க ஒரு செய்தி நடத்துறீங்க, உங்களை நம்பிதான் செய்தி பாக்குறாங்க. நான் எல்லா மீடியாவையும் சொல்லல, சில மீடியாஸ் உண்டு. அரே இதெல்லாம் போக, இந்த மாதிரியான அவல நிலை கூட பால் பாக்கெட் வந்து 33 ரூபா பால் பாக்கெட்டு 300 ரூபாய்க்கு விற்கிறவங்களா இருக்காங்க, 33 ரூபா பால் பாக்கெட் 300 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த ஆவின் பால் பாக்கெட் யாருக்கு, உனக்கு எனக்கு வந்துருமா? ஆவின் பால் பாக்கெட் யாருன்னா அந்த ஹோல்சேல் அந்த டீலர் இருக்கா, அந்த டீலர் யாரு, திமுக, அவன் தான் டீலர் எடுத்து வச்சிருக்கான். 33 ரூபா பால் பாக்கெட் 300 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பெரிய அவ்வளவு இல்லைமா, பச்சை குழந்தை கிடக்குற இடங்க. இந்த மாதிரி இடத்துல அரசியல் பண்ற பாருங்க, 33 ரூபா பால் பாக்கெட் ஃப்ரீயா கொடுக்கணுங்க இந்த மாதிரி நேரத்துல. அதாவது ஒரு சினிமா துணை நடிகர் வந்து அவன் பாக்கெட் அக்கௌண்ட்ல இருந்து 2 லட்சம் எடுத்து கொடுக்குறாரு, நீ 33 ரூபா பால் பாக்கெட்ட 300 ரூபாய்க்கு விற்கிற, எவ்வளவு பெரிய எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இந்த போட்ல ஒரு ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரான், அவன் எதுவுமே எல்லாத்தையும் இழந்துட்டு சாப்பிட வழி இல்லாம அவனை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரான், அவங்க கிட்ட பேமெண்ட் ஒரு ரெஸ்கியூ பண்ணிட்டு 1000 கொடு, 500 கொடு, எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எல்லாரையும் நான் சொல்ல, பொதுமக்கள் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க, நிறைய கட்சிகள் வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம், அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனா ஆளுங்கட்சியில இருக்கவங்க இந்த நேரத்திலயும் இந்த பண அரசியல் பண இதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் குடிக்கிற தண்ணி, சாப்பிட சாப்பாடு, இப்ப நாங்க பேசிட்டு இருக்க நேரத்துல கூட அந்த இடம் வந்து இயல்பு நிலைக்கு வரல, இன்னும் அந்த 7 அடி தண்ணி நின்னபது நின்னபடியே இருக்கு, கொஞ்சம் பிரவுனா நின்ன தண்ணி இனி கருகருகருன்னு உள்ள இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணியோட மிக்ஸ் ஆகி இனி 7 அடியும் கண்ணம் கிரேன்னு ரோடு ஃபுல்லா நிற்கக்கூடிய சூழ்நிலை. சாதா தண்ணியில மக்கள் வாழ்வதே மிக கடினம், இதுல சாக்கடை தண்ணியில வாழ்றது அதை விட ரொம்ப கடினம். மலத்தண்ணு சொல்ல முடியாது, பல தொழிற்சாலைகள் பல தொழிற்சாலைகளோட கழிவு நீர், பெட்ரோல் பங்குல இருக்க பெட்ரோலு, இதுதான் இங்க மிதந்துகிட்டு இருக்கு, இதுதான் முக்காவாசி இங்க மிதந்துகிட்டு இருக்கு.
தண்ணி சேர்ந்ததோட கழிவு நீரும் சாக்கடை உங்களுக்கு வந்து இப்போ தொழிற்சாலைகளில் இருக்க கழிவு தான் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் முதல்ல பாருங்க, அதெல்லாம் இனிமேல் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஐயோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தயவு செய்து நாங்கள் கண்டனத்தை எல்லாம் விட்டோங்க. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்லிக்கிறாங்கண்ணே, நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏன்றாங்க, தயவு செய்து உங்கள் பந்தாவை இதில் காட்டுங்கள். ஏதாவது ஒண்ணு, ஒருத்தர் 5 ரூபா செலவு பண்ண நீங்க 50 ரூபா செலவு பண்ணுங்க. மக்களை காப்பாற்றி சென்னையை நீங்க இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு நன்றி கடன் இருக்கவே இருக்காது. இது நன்றி கடன்றதை தாண்டி நான் ஏன் இவ்வளவு சாப்பிட்ட சொல்றேன்னா, என் மக்கள் அங்க பரிதவிக்கிறான், அவன் வெளியில வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு தேனாக பாலாக பேசுறோம். இது உங்கள் கடமை, இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் எங்களுடைய அன்பு வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து எதையாவது ஒண்ணு செஞ்சு எங்கள் மக்களை நீங்கள் மீண்டும் அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டு வரணும். உங்கள் அரசாங்கத்திற்கு 2024 நிச்சயம் ரிசல்ட் வரும் வரும் வரும். சிகப்பு பேனால உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப கலர், சிகப்பு பேனால என்ன ஃபெயில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.